மேக்சிமம் சக்தி என்ற தலைப்பில் அனுபவத்தை பற்றி நாம் விரிவாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராய்ச்சியில் சிவமும் சக்தியும் எந்த நேரமும் எப்போதும் பிரியாமல் இருக்கின்றது என்றும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கின்றது என்றால், எங்கும் சிவசக்தி எப்போதும் ஒன்றாய் இணைந்திருக்கின்றது என்றும் கூறுகின்றார். சிவம் சிருஷ்டி செய்கின்றது, சக்தி அதை உருவாக்கி தருகின்றது, சிவம் அனுபவிக்கிறது. அதாவது சிவம் சக்தியும் சேர்ந்து சிருஷ்டி செய்கிறார்கள். சரியா, சிவம் எப்படி சிருஷ்டி செய்யணும் அப்படின்னு நினைக்குது, சக்தி உடனே சிவம் நினைச்சதை அப்படியே உருவாக்கி தருது, சிவம் அனுபவிக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ நான் பேசும்போது ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவ்வுலகில் அத்தனை பேரும் ஞானிகளே, எந்த செயலும் உணர்வோடுதான் செய்யப்பட முடியும், உணர்வின்றி செயல் நடக்கவே நடக்காது என்று அமிர்தனுபவத்தில் தெளிவாக கூறிவிட்டதால், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்தே புரிந்து அறிந்து உணர்வோடு செய்துகிறீர்கள். ஆதலால் நீங்கள் ஞானிகளே. அறியாமல் செய்வதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. தெரியாம பண்ணிட்டா அது வந்து அறியாமைன்னு அர்த்தம். அறிவே இல்லாமல் செய்வது அறிவோடு உணர்வோடு செய்வதற்கு அறியாமை ஆகாது. ஆதலால் நீங்கள் அனைவரும் ஞானிகளே. சிவம் சக்தியும் அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தது. சரியா, இந்த இடத்துல இருந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கலாம் என்கிட்ட? மௌலியும் கிருஷ்ணனும் நானும் ஒன்றா? கிருஷ்ணன் எத்தனை சங்கடங்கள் துன்பங்கள் வந்த போதிலும் பேரானந்தத்தில் திளைத்தவன் அல்லவா? ஓரொரு நொடியும் துக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் நானும் மௌலியும் ஒன்றா? நானும் என்னையும் ஞானி என்று நீங்கள் கூறுவதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். சரியா, சரி, இப்ப நான் அதுக்கு பதில சொல்ல போறேன். ஒரு முழுமையான ஞானி, நம்ம மௌலி ஞான தேவர், அவரின் சிவமும் சக்தியும் எப்படி செயல்படுகின்றது, நம்முடைய சிவமும் சக்தியும் எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் ஏன் நான் விட ஞானதேவர் உங்களை ஞானி என்று கூறுகிறார் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞானியினுடைய உணர்விலே விருப்பு என்றோ வெறுப்பு என்றோ எதுவுமே கிடையாது. ஏனென்றால் சிருஷ்டிகர்த்தாவே அவர்தான். அவரது சிருஷ்டி வெறும் மாயா விளையாட்டிற்காக, மாயைக்காக ஆயிரம் வித்தியாசங்கள் விஹாரங்கள் இருந்தாலும், உண்மையில் எதன் மேலும் கூட ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் முற்றிலும் சம பாவனையோடு அந்த சிருஷ்டி இருக்கும் ஒரு ஞானியினுடைய சிவம் அப்படி உணர்கிறது, அப்படி வந்து திங்க் பண்ணது, உடனே சக்தியும் அதை செயலாற்றி தருகின்றது, விளைவாக அது பேரானந்தத்தில் கிளைக்கின்றது. ஓகேவா, சரி. நம்முடைய சிவசக்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் வந்து பெர்ஃபெக்டா சிவமும் சக்தியிலும் எந்த கோளாறு இல்லை. சரியா, சிவம் என்ன நினைக்குதோ அதை அற்புதமா சக்தி செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம கிருஷ்ணமௌலியும் பேரானந்தத்தில் கிளைக்கிறார்கள், நம்ம மட்டும் அழுதுட்டு இருக்கோம். ஏன் அந்த ஒரு மெகா சிருஷ்டி, அதாவது சிருஷ்டி கர்த்தாவாகிய அந்த கிருஷ்ணனை போன்றுதான் நீயும், உனக்கும் நீயும் ஒரு செப்பரேட் சிவம் உனக்கு இல்ல இருக்கு. செப்பரேட்னு சொல்றதை விட நீ தான் உனக்கு சிருஷ்டி கர்த்தான்னு சொல்லிட்டு, எவ்ரி ஒன் ஹேஸ் ஈச் ஓன் வேர்ல்டு. உன்னுடைய சிருஷ்டி கர்த்தா நீ தான், சிருஷ்டி கர்த்தா நீ, சிருஷ்டி பண்ற நீ, அனுபவிக்கிற. சோ ஒவ்வொருத்தனுக்கும் அதுதான் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நாம எப்படி சிருஷ்டி பண்றோம் அப்படிங்கறதான் மேட்ரு. இப்போ நாம எப்படி சிருஷ்டி பண்றோம் தெரியுமா? நம்ம சிவத்துக்கு ஒண்ணு வந்து பிடிச்சு நம்ம இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு, அதாவது லைக்ஸ் டிஸ்லைக்ஸுக்காக நான் இப்ப வர்றேன். நம்மளுடைய சிருஷ்டியில லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கு, ஞானியின் சிருஷ்டியில லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்ல. எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெண்டு விதமா சொல்லிடுறேன். ஒன்னு, ரெண்டு எக்ஸாம்பிளோடய சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். மனைவி தன் கணவன் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டி செய்கின்றாள் தன் கணவனை.
இப்போ அந்த கணவன் எப்படி இருக்காங்கிறது மேட்டரே கிடையாதுங்க. நம்ம எப்படி சிருஷ்டி பண்றோமோ அதைத்தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. தன் கணவன் ஒரு ஞானியாய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தாள். கணவன் ஞானியாய் வருகின்றான், வருகின்றான்றதை விட அவன் எப்படி இருந்தாலும் இவனுக்கு ஞானியா தான் தெரியுது, ஓகேவா? ஆனா தான் நினைத்தது அங்கே சக்தி செயலாற்றி தருகிறது. உடனே இது சிவம் அனுபவிக்கணும். போன ஸ்லோகத்துல அதான் பார்த்தோம், நினைக்கிறது எல்லாம் சக்தி அற்புதமா செயலாற்றி தர சிவம் சக்தியை அனுபவிக்க அப்படின்னு மாத்தி மாத்தி அப்படியே பேரானந்தத்துல திளைக்கணும். அதுதானே நடந்திருக்கணும். ஆனா ஞானியா இவன் நினைச்ச மாதிரி வந்தாச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், என்னையே சுற்றி சுற்றி வர வேண்டும், எனக்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிவன் நினைக்கிறது. சரியா? உன்னுடைய கணவன் எனக்கு அடிமையாக என்னை சுற்றி சுற்றி வருபவனாக சிருஷ்டி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அடிக்கிற கணவனா இருந்தாலும் சரி, இவளுடைய சிருஷ்டிக்கு ஏற்ப இவனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அங்க இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, நீ என்ன சிருஷ்டிக்கு எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கறதுதான் முக்கியன்றது நம்ம தெளிவா சொல்லிட்டோம். சரியா? அப்போ நீ ஒன்னே ஒண்ணு மனசுல தெளிவா நினைச்சிருந்த அப்படின்னா அந்த ஒண்ணு தெளிவா நீ ஃபீல் பண்ணிருப்ப. அப்ப ஞானி அப்படின்னு தெளிவா நினைச்சா அந்த ஞானி சிருஷ்டி வரும்போது, சிருஷ்டித்து வரும்போது அதை சந்தோஷமாக அனுபவிப்பாய். ஆனா நீ நினைச்சதுதான் வந்திருக்கு, வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கல, டிஸ்லைக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. சரியா? நீ பிடிச்ச சிருஷ்டி பண்ண, நீ பிடிச்ச சிருஷ்டி உனக்கு பிடிக்காம போயிருச்சு, உனக்கு பிடிச்சது உனக்கு இப்ப பிடிக்காம போயிருச்சு. சரி, பிடிக்காம போச்சு இல்ல, இப்ப உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம்ல. அப்படியும் பண்ண தெரியல, இப்ப எப்படி பண்ற தெரியுமா? இவன் என்னை மதிக்க மாட்டான், இவன் கண்டிப்பாக, அவன் ஒருவேளை என்னை கொஞ்சி பேசினால் கூட அது நடிப்பாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையாக இருக்காது. இவன் அவன் அம்மா அப்பாவுக்கு தானே முக்கியம் தருவான், எனக்கு தருவானா அப்படின்னு நீ சிருஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உனக்கு அப்படித்தான் அனுபவம் ஆகும். அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, சிவசக்தியில எந்த கோளாறும் இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ அது அற்புதமா சக்தி உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால நீ நினைக்கிறத நீ அனுபவிக்க முடியல, உன்னுடைய சிருஷ்டிய உன்னால அனுபவிக்க முடியல. இதுதான் ப்ராப்ளம். சரியா? நம்ம உணர்வு, அந்த சிவ உணர்வு தெளிவு இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்தா தெளிவு இருக்காது. சோ எப்படி தெளிவு இருக்கிறது? நான் தான் உன்னை விரும்புவேன், ஆனா அதையே நான் வெறுப்பேன், விரும்புகின்ற விஷயத்தையே நான் வெறுத்து விடுவேன். சரியா? அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் எனக்கு ஏற்பட்டு விடுகிறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால. அதன் விளைவாக என்னுடைய சிருஷ்டியை நான் அனுபவிக்காமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன். சிவம் நானே சிருஷ்டிகர்த்தா, நான் சிருஷ்டிப்பதை கூட நான் அனுபவிக்கவில்லை அப்படின்னு வந்துருது. சரி, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரெண்டு விதமா வருது. ஒரு விதமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன், இன்னொன்னு சொல்லலாம். நீங்க நான் விரும்புறதெல்லாம் நான் இருக்க மாட்டேனே, நான் வந்து இப்ப பணத்தை நான் விரும்புறேன், பணம் கோடி கோடியா வந்து கொடுங்க, கண்டிப்பா நான் வெறுக்கவே மாட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ நீ முழுமையாக பணத்தை எனக்கு வேண்டும்னு சிருஷ்டி பண்ணேன்னா உனக்கு பணம் கிடைச்சிரும். ஏன்னா நீ சிருஷ்டி பண்றதான, நீ பிச்சைக்காரனாவே இருந்தா கூட நான் பணக்காரன்னு நீ உன்னை ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னா நீ பணக்காரனாவே இருப்ப. ஸோ அது நிறைய எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லட்டுமா? நீங்க நினைக்கிறத பாம்பு செய்யற எக்ஸாம்பிள்லயே நம்ம முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் சயின்டிஃபிக்கா ஒரு ப்ரூஃப் பண்ண எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்றது என்ன, பழுக்க காய்ச்சிய ஒரு கம்பி, அதை எடுத்து ஒருத்தன் சூடு போடுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சரியா? அவன் கண்ணில் பாக்குறான், பழுக்க காய்ச்சறத கண்ணை பாக்குறான், எல்லாம் பாக்குறான். சூடு போடும்போது அவன் கண்ணை இறுக்கி மூடிட்டு ஐஸ் கம்பியை எடுத்து, ஒரு ஐசாலான கம்பி எடுத்து காலில் வைக்கிறாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பழுக்க காய்ச்சின கம்பி வச்சா என்ன அங்க வந்து பொக்குளம் ஏற்படுமோ, புண் ஏற்படுமோ, அந்த புண் ஏற்பட்டது. இது சயின்ஸ் ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீ என்ன ஃபீல் பண்றியோ அதுதான் நீ அனுபவிக்கிற. சரியா? அப்போ உன்னுடைய சிவம் நீ ஃபீல் பண்றது தான் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதுல தெளிவாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, உனக்கு என்ன ஃபீல் பண்ற, உனக்கு பிடிச்சது ஏதோ பிடிச்சதுன்னு உனக்கு தெரியல. அதனால நீ பிடிச்சதை நீ சிருஷ்டி பண்றதை உனக்கே அனுபவிக்க முடியாம போயிருச்சு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா, எனக்கு பணம்னா பயங்கர இஷ்டம்,
அப்படின்னா நான் வந்து ஒரு பணக்காரியா என்ன நான் சிருஷ்டி பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்ல, அப்ப என்னால இருக்க முடியல இல்ல அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரெண்டு விதமா வரும்னு சொன்னேன். ஒண்ணு உனக்கு பிடிச்சதே உனக்கு பிடிக்காம போயிடும்னு சொன்னது, இன்னொன்னு உனக்கு பிடிச்சது அதற்கு எதிராக உள்ள ஒரு விஷயத்துல விருப்பம். அப்படின்னா என்ன, லக்ஸரி மேல எந்த அளவுக்கு விருப்பு வருதோ, பணத்தின் மேல எந்த அளவுக்கு விருப்பு வருதோ அந்த அளவிற்கு ஏழ்மையின் மேல் விருப்பு வரும். சரியா? அப்போ அந்த லைக்ஸ் உள்ள போகும்போதே உனக்குள்ள டிஸ்லைக்ஸும் சேர்ந்து உள்ள போக ஆரம்பிச்சிருது. ஒன்னு அதன் மேலேயே வந்துடும், இல்லைன்னா அதுக்குண்டான ஆப்போசிட் மேல வரும். இப்படி ரெண்டு விதமாக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒன்னு பாடா படுத்த போகுது. சரியா? சரி, இப்ப என்ன நடக்கும், உனக்கு இந்த லைக்ஸ் கூட 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 என்ன ஆகுது அப்படின்னா, என்னிடம் இப்ப பணம் இருக்கும் போதே என்ன நினைப்பான்னா, ஒருத்தன் உனக்கு பிடிச்சது தானே, பணமும் அப்படியே நீ வச்சுட்டு போகலாம்ல, ஆனா அந்த லைக்ஸ்னால செகண்ட் தாட்டை கிரியேட் பண்ணுவான், இந்த பணம் எனக்கு என்கிட்டயே இருக்குமா, இந்த பணம் போயிருச்சுன்னா போயிருமோ போயிருமோ அப்படின்னு நினைக்கிறது என்ன, போயிரும்னு நினைக்கிறது என்ன ஒண்ணுதானே, போறோம் போயிரும் போயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா போயிரும். இப்ப நான் நினைச்சேனா, நான் ஏழையா வாழ்னு நினைச்சு எனக்கு போயிருச்சே, நான் சிருஷ்டி பண்றது எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்க விருப்பு வெறுப்புக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க சிருஷ்டி பண்றதுதான் நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நீங்க சிருஷ்டி பண்ணலன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். எப்ப விருப்பு வெறுப்புக்குள்ள சிக்கிட்டு நீங்க சிருஷ்டி பண்றீங்களோ அப்பையும் நீங்க சிருஷ்டி பண்றதுதான் நடக்கும். ஆனா அது உங்களுக்கு நான் சிருஷ்டி பண்ணலன்னு நீங்க சொல்லிக்கலாம், பட் த ட்ரூத் இஸ் நீங்க தான் சிருஷ்டிகர்த்தா. வாட் எவர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க தான் அதற்கு சிருஷ்டி செய்து நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓங்கி ஒருத்தன் வந்து பலாரு உங்களை விட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அதை சிருஷ்டி செய்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எப்ப அடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் உங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் வித்வுட் யுவர் சிருஷ்டி யூ கே நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங். ஓகேவா? இன்னும் ஒரு படி மேல போய் கூட சொல்லலாம், ஒரு ஞானி காத்துல பறக்கணும்னு நினைச்சா காத்துல பறந்துடுறான். நான் அப்படியா, நான் அஜ்ஞானியா இருக்கிறதுனால தானே நான் நினைச்சா ஒண்ணுமே நடக்கல, எனக்கே தெரியலடா. உனக்கு உனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால நினைக்க தெரியல, தாட்ஸ் வந்து எப்படி போடுற, பறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே என்னால பறக்க முடியாதுன்னு சேர்ந்துதானே வச்சிருக்க நீ மனசுக்குள்ள, நான் பறக்கணும்ன்றது ஒரே தாட்டா, எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம தெளிவா இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பறக்கத்தான் போற. பட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிற வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கே தெரியாம இருக்கிறதுனால நாம சிருஷ்டிகர்த்தா இல்லைன்னு நாம தவறா புரிஞ்சுக்கிட்டு நாம தப்பிக்க நினைக்கிறோம். நமக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் நான் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க நினைக்கிறோம், அது உண்மை கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, ஞானி எப்படி, ஞானிக்கு என்ன சிவம் சக்தி இருக்கிறதோ அதேதான் நமக்கும் இருக்கின்றது. ஞானி மற்றும் ஆனந்தமாக இருக்கிறான், நான் ஏன் ஆனந்தமாக இல்லை, நான் ஒரு சிருஷ்டிகர்த்தா என்றால் என் நினைப்புத்தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்றால் பின் ஏன் நான் அழுகிறேன் என்று நீ கேள்வி கேட்டால் அதற்குண்டான விளக்கத்தை தான் இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் ஈகோ விச் மேக்ஸ் யூ டு கிரியேட் அ ஃபூலிஷ் கிரியேஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் டு சஃபர். நீயே உன்னை சிருஷ்டி பண்ணிக்கிற லட்சணம் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஞானதேவன், நமது குரு ஞானதேவர் ஞானேஸ்வரி என்ற அற்புதமான கிரந்தத்தை எழுதினார். அதே ஞானதேவர் அமர்த் அனுபவம் என்ற இன்னொரு அற்புதமான கிரந்தத்தை எழுதினார். ஞானேஸ்வரி முழுக்க அறியாமையை விரட்டுவது எப்படி என்று பக்கம் பக்கமாக பல உதாரணங்களுடன், சிறுபிள்ளைக்கும் கூட அந்த அறியாமை விலகும் வண்ணமாக அந்த அறியாமையை விளக்கும் பொருட்டு லட்சோப லட்ச உதாரணங்களுடன் விவரமாக எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அறியாமை இருக்க போய் தானே அந்த அறியாமை பரட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய கிரந்தத்தையே எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட், அதே ஞானதேவர் அமிர்தனுபவ புக் எழுதியிருக்காரு, அதுல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அறியாமையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்காரு. நம்ம குரு செஞ்சா சொன்னா எல்லாமே உண்மையா தானே இருக்கும், அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
அப்ப ஞானேஸ்வரியில அவர் அறியாமை இருக்கின்றது என்றும் அந்த அறியாமை விரட்டுவது எப்படி என்றும் அறியாமையாக விளக்கி இருக்கின்றாரே, அப்படி என்றால் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஆம், அது உண்மைதான். அமிர்த அனுபவில் இல்லை என்று சொல்கிறாரே, ஆம் அதுவும் உண்மைதான். எப்படி என்கிறீர்களா? இப்ப நான் சொல்ல போறேன், கேட்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு, உணர்வு. சிவம் வந்து இப்ப அறிவு உணர்வுன்னு வச்சுக்கோங்க. அந்த அறிவோட தான் நம்ம செயல்படுறோம், சரியா? அந்த அறிவோட தான் செயல்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமைன்னா அறிவே இல்லாதவங்களுக்கு தான் அறியாமைன்னு பேரு. அறிவோட செயல்படுபவனுக்கு அறியாமைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த அறிவு சொல்லிச்சு, லைக்ஸ்ல இருந்தா சுகம், டிஸ்லைக்ஸ்ல இருந்தா சுகம், ஈகோல இருந்தாதான் சுகம் அப்படின்னு எது சொல்லிச்சு? அறிவு தான் சொல்லிச்சு, ஓகேவா? அப்போ ஞானேஸ்வரி எழுதும் போது ஞானதேவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓ, இவர்கள் அறிவெல்லாம் அறியாமையில் இருக்கின்றனவே. ஓ, இந்த அறிவு தவறாக இவருக்கு இவர்களுக்கு சொல்லித் தருகின்றனவே. ஆசைப்பட்டால் அழிவுதான் ஏற்படும் என்று அந்த அறிவு இவர்களுக்கு சொல்லி தரவில்லையே. ஆசை இல்லாமல் இருக்கும் போதுதான் பேரானந்தம் கிடைக்கும் என்று இவர்களுக்குள்ள இந்த அறிவு இவர்களுக்கு சொல்லி தரவில்லையே. ஆகலால் அந்த அறிவை நான் அறிவென்று ஏற்றுக்கொள்ள முடியாது, அறிவே அறியாமையில் இருக்கின்றதல்லவா என்று புரிந்து கொண்டு இவர் கிரந்தத்தில் அந்த அறியாமையை போக்கும் விதமாக, அறிவிற்கு அறிவை புகட்டும் விதமாக மிக பிரம்மாண்டமாக ஒரு ஞானேஸ்வரி கிரந்தத்தை எழுதுகின்றார். அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். படிக்க படிக்க அவர் சொல்லும் ஒவ்வொரு உண்மையையும் நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். ஆமண்ணா ஆமண்ணா என்று எங்களிடம் கிளாஸ் கேட்கும் போதெல்லாம் கேட்கிறீர்கள். ஐயோ, சூழல் என்று எதுவுமே இல்லை அண்ணா, சுகமும் துக்கமும் என் மனம்தான் முடிவு செய்கின்றதண்ணா என்று முழுமையான இந்த ஞானங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். உனது அறிவு எதை நினைக்கின்றதோ அப்படித்தான் உனது அனுபவம். ஆனால் விருப்பும் வெறுப்பும் சுகம் தரும் என்று தவறாக புரிந்து கொண்டதால் உனக்கு துக்கானுபவம் ஏற்படுகின்றது. அந்த அறிவிலே அன்பை நினைத்துவிடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமபாவனையை விட்டு விலகக்கூடாது. இதுவே உண்மையான அறிவு என்று புரிந்து கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஞானேஸ்வரி கிரந்தத்துல ஞானதேவர் எழுதி முடிச்சிடுறாரு, ஓகேவா? ஞானேஸ்வரி படிச்சு முடிச்சிட்டோம். ஞானேஸ்வரி படிச்சு முடிக்கும் போது உங்க எல்லாருக்குமே, நம்ம எல்லாம் ஞானேஸ்வரி படிச்சு முடித்தார்கள். லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் என்பது நரகம் என்றும், அது துக்கத்தை தவிர வேறெதுவும் தராது என்றும் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள். ஞானேஸ்வரி படிச்சவனுக்கு புரியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, முடிச்சுட்டு அமிர்த அனுபவத்தை படிக்க போறீங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் அறிவாளிங்கடா அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றாரு? லைக்ஸினால் ஏற்படும் வில்லங்கம் என்ன, டிஸ்லைக்ஸினால் ஏற்படும் துன்பங்கள் என்ன, அகங்காரம் எப்பேற்பட்ட அழிவை தருகின்றது என்று இப்படியெல்லாம் மிக ஆழமாக அற்புதமாக புரிந்து தெளிந்த பிறகு ஒருவன் தான் விரும்பி, அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் இருப்பானே ஆனால் இது அவன் அறியாமை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் முழுவதுமாக அறிந்த பிறகும் அவன் செய்கின்ற செயலானது கண்டிப்பாக அறியாமை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அவன் ஒரு அரசனானவன் எப்படி பிச்சைக்காரன் வேஷம் பூண்டுதானோ, அப்படி இவன் அனைத்தும் அறிந்தவன் கூட விருப்பு வெறுப்பிலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான் என்றால் இது அவனது சிருஷ்டி, அவனுக்கு அது பிடித்திருக்கின்றது, ஆதலால் அதை அனுபவிக்கின்றான் என்றுதான் சொல்வேனே தவிர, கண்டிப்பாக அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் என்ற கருத்திலே தான் அந்த அமிர்த அனுபவத்துல தெளிவா வந்து சொல்றாரு, சரியா? இப்ப பாருங்க, அறிவு விருப்பையும் வெறுப்பையும் சுகம் என்று நினைத்தது, அதனால் அந்த அறிவை அறியாமை என்று ஒப்புக்கொண்டார் ஞானேஸ்வரியே. நெக்ஸ்ட் அமிர்த அனுபவில் விருப்பும் வெறுப்பும் கண்டிப்பாக துக்கம் என்று முழுமையாக புரிந்த பிறகும் ஒரு அறிவானது அதிலே இருக்கின்றது என்றால் இது முழுமையான அறிவு என்று சொல்லுகின்றார். ஏன்னா அறியாமை விளக்கப்பட்டு அறிவு நிறைந்த பிறகு ஒருவன் எதை செய்தாலும் கண்டிப்பாக அவனை அறிவாளி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அறியாமையில் இருக்கின்றான் என்பதை சொல்ல வாய்ப்பே இல்லை. இந்த கருத்தின் அடிப்படையில அமிர்த அனுபவத்துல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். பாலந்தி இன்னும் பல இடங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
உபநிஷத்திலிருந்து எல்லா வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்து அவர்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு எல்லாம் செய்துவிட்டு ஆனால் விருப்பு விருப்பிலே வாழ்கின்ற ஒருவனை கண்டு நீங்கள் அறியாமையில் வாழ்கின்றான் என்று சொல்வது வேடிக்கையாக இல்லையா? அவனுக்கு விருப்பு வெறுப்பில் வாழ்வது பிடித்திருக்கிறது, ஆதலால் அவன் இருக்கின்றான். அப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்கிறது. 100% சுதந்திரமும் கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கு. நீ விருப்பில வாழணுமா, வெறுப்புல வாழணுமா, அன்புல வாழணுமா, யூ ஆர் தி ஒன்லி சாய்ஸ். நீ மட்டும்தான் டிசைட் பண்ண முடியாத, வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. அப்போ அந்த சாய்ஸ நீ தானே சூஸ் பண்ற. எதுவுமே தெரியாம சூஸ் பண்ணியிருந்தா கூட நான் அறியாமனு ஒத்துட்டு இருப்பேன்டா. ஆனா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சூஸ் பண்றேன்னா உன் அறியாமையில இருக்கேன், நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு ஞானதேவர் கேக்குறதா எனக்கு தோணுது. ஓகேவா? சோ இதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப ஃபைனலா நான் உடனே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நான் எப்படி ப்ராசஸ் பண்றது? இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த உண்மைகள் புரிந்து கொண்ட பிறகு நீதான் சிருஷ்டிகர்த்தா, நீ விரும்பியதுதான் இங்கே சிருஷ்டி ஆகின்றது, உனது சிருஷ்டியைத்தான் நீ அனுபவிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றா என்ற இந்த உண்மை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தால், மிக ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்தால், கண்டிப்பாக 100% நீ பொறுப்பாளி ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நடைந்தேறும் அத்தனைக்கும் நீதான் பொறுப்பாளி, ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கும் அத்தனைக்கும் நீதான் பொறுப்பாளி. ஏன்னா உன்னுடைய வேர்ல்டு நீ சிருஷ்டி பண்ற. You are the creator of this only world. வேற யாருமே கிடையாது. நான் ஐமால இருந்து பேசிட்டு இருக்கேமா. நீ தான் சிவம், நீ தான் சிருஷ்டிகர்த்தா. சோ நீ சிருஷ்டி செய்த அத்தனைக்கும் நீதான் பொறுப்பு. நீ பாட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எவனாவது வந்து கார்ல டம்முன்னு மோதிட்டு போயிட்டா அதுக்கு யார் பொறுப்புன்னா நீ தான் பொறுப்பு. பிகாஸ் யூ ஹாவ் கிரியேட்டட் த, நீ தான் அதை சிருஷ்டி பண்ணிருக்க. ஆனா நான் பண்ணலையே சொல்லாத, நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்ததுனால மேபி உனக்கு நீ பண்றதே தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா நீ சிருஷ்டி பண்ணலன்னு சொல்லாத, நீதான். நான் 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 அத்தனையும் நான் என்று ஆழமாக கூறுவாயே ஆனால் நீ அந்த மெகா நானை பற்றி விடுகின்றாய், நீ ஞானியாக மலர்ந்து விடுவாய். ஆதலால் நீ தான் அத்தனைக்கும் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ப்ராசஸ் நம்பர் ஒன். ஓகேவா? தெர் இஸ் ஒன் மோர் ப்ராசஸ் ஆல்சோ இருக்கு. இதையும் நீங்க சந்தேகமாவே கேட்டிருக்கலாமே. என்ன கேட்டிருக்கலாம் நீங்க? அண்ணா, மூச்சுக்கு மூச்சு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்ய வேண்டும்னு சொன்னீங்களே, இப்ப என்னடா அண்ணா செய்யறதெல்லாம் நீதான், செய்யறதெல்லாம் நீதான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேள்வியே கேட்டிருக்கலாம். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல்னா சிவம் இல்லாமல் சக்தி செயல்பட முடியவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல எப்படி அப்படின்னா பக்தன் வந்து எப்படி செயல்படுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற பாவம் இல்லை என்று சொன்னேனே தவிர அவன் பாவமே இல்லாமல் செயல்படுகிறான் என்று நான் சொல்லவில்லையே. நானை கொண்டு போய் கிருஷ்ணனிடத்திலே ஒப்படைத்து விட்டு கிருஷ்ண பாவத்தில் அல்லவா அவன் இருக்கின்றான். ஆதலால் அவன் பாவமும் சரி அவன் சக்தியும் சரி அது கிருஷ்ணனுடையதாக மாறிவிடுகின்றது என்ற அர்த்தம். இப்ப என்ன புதுசா சொல்றீங்க? எல்லாமே நீதான், நீதான் உன்னுடைய வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள், நான் சொல்ற கேளுங்க. வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. என்னுடைய குருநாதன் ஞானதேவன் எனக்கு இந்த உண்மைகளை உணர்த்துகின்றான். எனது சிருஷ்டியை தான் அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன், விருப்பு வெறுப்பு என்ற ஒரு போர்வையிலே என்று எனக்கு உணர்த்தியவன் என் குருநாதன். அதுவரைக்கும் கண்ணை கட்டி இருட்டில் விட்ட போது காட்டில் விட்டது போன்ற ஒரு கேவலமான நிலையில் இருந்த எனக்கு, அடே நீ யார் என்று புரிந்து கொள், நீதானடா இந்த உலகின் சிருஷ்டிகர்த்தா, உன் அனுபவம் எல்லாம் உனது சிருஷ்டியிலிருந்து ஏற்படுகின்றதடா என்று எனக்கு என் குருநாதன் உத்தரவிட்டான். உத்தரவிட்ட மாத்திரத்திலே என் மனம் நான் சிருஷ்டிகர்த்தா என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஆனால் மாறாக ஒன்று நினைத்தது, என் குருநாதா புரிந்து விட்டது, நான் சிருஷ்டிகர்த்தா என்று என் மனம் ஏற்றுக்கொள்வதை விட குருநாதா நீதான் சிருஷ்டிகர்த்தா என்று நான் உன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று இந்த நான் என்ற விஷயத்தை அப்படியே சமர்ப்பணமாக சரணாகரி செய்து என் குருநாதனுக்குள் நான் சென்று விட வேண்டும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சிருஷ்டி
என் குருநாதன் செய்கின்றான். இந்த ஒட்டுமொத்த உலக சிருஷ்டி என் குருநாதனின் அங்கம். குருநாதனின் அனுபவம் எப்போது நான் சரணாகதி செய்து விட்டேனோ சிருஷ்டியின் மொத்த அனுபவமும் இங்கே எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் இங்கே எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நானும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கிருஷ்ணன் ஆயிட்டேன், சரியா? ஏன்னா எப்ப நானும் தொலைச்சிட்டேனோ, நான் கிருஷ்ணனுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டேனோ, அப்போ நான் தான் கிருஷ்ணன் ஆயிடுச்சு. பட் ஹவ் ஐ அம் ஃபீலிங் இட், இதுல எனக்கு எப்படி ஒரு கிக் கிடைக்கிறதுன்றதை அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகில் ஒரே ஒருத்தர் ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்கான், அதான் அவனே அனுபவிச்சுட்டு இருக்கான். தட் இஸ் ஒன்லி ட்ரூத். இப்போ நான் இருந்தா கண்டிப்பா நானே சிருஷ்டிகர்த்தா, அதை நான் சிருஷ்டி பண்ணதை நான் அனுபவிச்சு ஆகணும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஒருத்தன் இருந்தாதானே நான் சிருஷ்டிகர்த்தா ஆக முடியும். இந்த நானை கொண்டு வந்து எனக்கு இந்த அற்புதமான ஞானங்களை உணர்த்தினான் அல்லவா, அந்த கிருஷ்ணன் இடத்தில் நானை ஒப்படைத்து விட்டு சிருஷ்டிகர்த்தாவே நீதான் என்று நான் சிருஷ்டிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுப்பாங்க. வெரி டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ கேர்ஃபுல்லி. சி, ஐ அம் தி ஒன்லி சிஷ்டி, நான் பண்றேன்னு அதுதானே அனுபவிப்பேன், அது ஒன்றும் டவுட் இல்லை இல்லையா? ஆனா நான் எப்படி சிருஷ்டி பண்றேன்னா, என் குருநாதையே குருநாதனை நான் சிருஷ்டி செய்கின்றேன், அவனே சிருஷ்டிகர்த்தா என்று, அவனே அத்தனையும் சிருஷ்டிக்கின்றான் என்று, அவனது சிருஷ்டியை நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று நான் சிருஷ்டி செய்கின்றேன். காரணம் என்னன்னா, நான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோல இருந்துட்டு நான் லூசுத்தனமா சிருஷ்டி பண்ணிட்டு நான் அதை அனுபவிக்க முடியாம திணறினாலும் திணறலாம். ஆனா என் குருநாதன் சிருஷ்டி செய்தால் என் நன்மைக்கு மட்டும்தான் இருக்கும், அது அற்புதமாக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ இல்லாமல் இருக்கும். அதனால் அவனை சிருஷ்டிகர்த்தாவாக வாக்கி அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று நான் சிருஷ்டி செய்கின்றேன். பிகாஸ் என் கண்ணன் என் குருநாதன் எனக்கு அந்த பவர் இருக்குன்னு உணர்த்திட்டான். டே, நீ தாண்டா சிருஷ்டி பண்றேன், நீ தாண்டா அனுபவிக்கிறேன்னு எனக்கு உணர்த்திட்டான். அப்போ நானே சிருஷ்டி பண்றேன், நானே அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோக்குள்ள இருந்துட்டு, அப்கோர்ஸ் இது தப்பே கிடையாது, இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அனைத்துக்கும் நீயே பொறுப்பாளி ஆயிட்டேன்னா அப்போ நீயும் கூட சூப்பர்பா ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது ஞான யோகம். இப்ப நான் பக்தியை பத்தி பேசிட்டு இருக்கேன், உடனே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, வா, வாட் எ பவர் தி காட் ஹஸ் கிவன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன்னா, என் குருநாதனை சிருஷ்டிகர்த்தாவாக மாறிவிடுகின்றேன், கிருஷ்ணனை சிருஷ்டிகர்த்தாவாக மாற்றிவிடுகின்றேன், கிருஷ்ணனின் சிருஷ்டியை அனுபவிப்பவனாக நான் மாறிவிடுகின்றேன் என்பதே எனது சிருஷ்டி. இப்படி நான் சிருஷ்டி பண்ணிடுறேன். என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, எனக்கு அவன் மேல அபரிமிதமான நம்பிக்கை உண்டு. அவன் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோ அற்றவன், அவன் பண்ணுகின்ற சிருஷ்டி அனைத்தும் நான் ஆனந்தமாக அனுபவிக்க கூடியவன், அனுபவிக்க முடியும். ஆதலால் இப்படி ஒரு சிருஷ்டியை நான் செய்து இப்போது நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஓகேவா? இதுவே நம்ம இந்த அமிர்த அனுபவம் புரிஞ்சுக்கும் போது கிருஷ்ணனை எப்படி நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள், நீங்களே கிருஷ்ணனை சிருஷ்டி செய்து அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கறத நான் இப்ப பிரசன்ட் பண்ணிருக்கேன். கடைசியில பக்தி உணர்வை பற்றி பேசினேன். ஏன்னா அமிர்த அனுபவம் ஃபுல்லா ஞானமா இருக்கு அப்படின்னா பக்தியே தேவையில்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அமிர்த அனுபவை படிக்க படிக்கத்தான் என் குருநாதனின் மேல் சரணாகதி மிக அதிகமாக ஏற்பட்டு பக்தியிலே இன்னும் ஆழமாக செல்ல முடிகிறது. காரணம், பக்தியும் ஞானமும் வேறு வேறு அல்ல. ஞானத்தால் மட்டும்தான் பக்திக்கே உயிர் கொடுக்க முடியும் என்றே நான் கருதுகின்றேன். அந்த உயிரோட்டத்தோடு நான் என்ன சிருஷ்டி செய்தேன் என்பதை சொன்னேன். இறுதியாக என்ன சிருஷ்டி செய்கின்றேன்? என் குருநாதனை இந்த உலகின் சிருஷ்டிகர்த்தாவாக நான் சிருஷ்டி செய்கின்றேன். இங்கே சிருஷ்டிக்கும் அத்தனை விஷயத்தையும் என் குருநாதன் சிருஷ்டியாக நினைத்து நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று நான் சிருஷ்டி செய்கின்றேன். இதில் நன்மை என்னவென்றால், விருப்பு வெறுப்பு அகங்காரம் எவ்வளவும் இல்லாமல் அன்பே உருவான என் குருநாதனை அனுபவிக்கின்றேன் என்று நினைக்கும் போது அது சுலபமாக எனது விருப்பு வெறுப்பு அகங்காரத்திலிருந்து விடுதலை கிடைத்து முழுமையான பேரானந்தத்தை அனுபவிக்க உதவுகின்றது. இப்படி நான் அனுபவிக்கின்றேன். இது வந்து பக்தி யோகம். ஞான யோகத்துல அந்த நீயே சிருஷ்டிக்கத்தான் முடிவு பண்ணிட்டே இல்ல, அப்ப நான் தான் சிருஷ்டிகர்த்தை. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், எவனாவது ஓங்கி பலாரன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா, வாவ், என்னம்மா சிருஷ்டி பண்ணிருக்கேன்டா அப்படின்னு அனுபவி. ஏன்னா உன்னுடைய சிருஷ்டி, உனக்கு தெரியாம தெரியலன்னு சொல்லாத. ஏன் தெரியலன்னு சொல்லக்கூடாது, இந்த ஞானம் உனக்கு வந்துடுச்சு. உனக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்ததுன்னா மேபி உனக்கு தெரியாம போகலாம். அப்ப அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ங்கிறது நீ தான் அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்க, நீ பிரியப்பட்டுதான் இருக்க. நீ நினைச்சேன்னா எப்ப வேணா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் விட்டு வெளியே வர முடியும். ஹேவிங் தட் ஃபுல்லஸ்ட் கண்ட்ரோல் பட் யூ ஆர் இன் தேர் அப்படின்னா
நீ ஞானிதான், நீயே சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்றாய் என்ற அந்த உணர்வை மேலோங்க செய்து நீ அந்த வெறுப்பில் இருந்து விடுபட்டு நீயும் கூட ஞானிகளைப் போல் சமபாவனையிலே சிருஷ்டி செய்து நீ உனது சிருஷ்டியை அனுபவிக்க முடியும். இது ஞான யோகம். இப்ப கடைசியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க. ரெண்டே சான்ஸ் கொடுக்கிறார் இப்ப ஞானதேவர். ஒன்னு, முழுமையான ஞான யோகியாகி நானே சிருஷ்டிகர்த்தா என்று சிருஷ்டியில் நடத்துக்கும் அத்தனைக்கும் பொறுப்பேற்றுக்கொள். நீ ஆனந்தமாக சமபாவனையிலே உன் சிருஷ்டியை செய்து வாழ முடியும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, இந்த சிருஷ்டி அனைத்தையும் என் குருநாதனே சிருஷ்டிக்கின்றான் என்று முழு பொறுப்பையும் நீ குருநாதனின் மேல் ஒப்படைத்துவிட்டு நான் எதற்கும் காரணமல்ல என்று ஜீரோவாகிவிடு. ஒன்று அனைத்தும் நான் என்று நினைத்துவிடு, அல்லது நான் எதுவுமே இல்லை எல்லாம் என் குருநாதனே என்று நினைத்துவிடு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. இப்ப குருநாதனும் இதே மாதிரி அடிப்பான். ஓங்கி வந்து நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து டமால் இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆஹா என் குருநாதனின் சிருஷ்டியடா என்று அந்த இடத்தில் என் குருநாதனின் சிருஷ்டி என்று குருநாதனின் அன்போடு அவன் செய்த சிருஷ்டி என்று புரிந்து கொண்டு ஆனந்தமாக அந்த பக்தன் அனுபவிக்கின்றான். ஞான யோகியா இருந்தா என்னுடைய சிருஷ்டின்னு சொல்லிட்டு ஆனந்தமா அனுபவிக்க போறான். பக்தி யோகா இருந்தா என் நாதனின் சிருஷ்டி என்று சொல்லி கொண்டு அனுபவிக்க போறான். இஸ் சோ மச் டிஃபரன்ஸ். பட் இஃப் யூ ஹாவ் அ குட் ஃபீல் ஓவர் தி குருநாதா, ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கிறது என் குருநாதா எனக்கு பிடிக்கும். அப்ப என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓகே, நான் ஞான யோகியா இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. பட் எனக்கு என் குருநாதர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பேசாம சிருஷ்டிகர்த்தா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ ஜீரோவாயிடு. அண்டர் எனி சிச்சுவேஷன் நான்கிற வார்த்தையை எடுத்துறாத. எப்படி பக்தர்கள் வாழ்றாங்க, இவங்க டிசிஷன் எடுப்பாங்க, இவங்க என்னென்னமோ செய்வாங்க, ஆனா நான் எங்கே செய்கின்றேன், எல்லாம் அவன் செய்கின்றான் என்ற அந்த முழுமையான பாவத்தோடு கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுறது. எல்லாம் அவன் அந்த குருநாதனுடைய எண்ணங்களோட மிங்கில் ஆயிடுறது, குருநாதனோட ஐக்கியம் ஆயிடுறது. இப்ப இவங்க சிந்திச்சாலும் அது குருநாதனே சிந்திக்கிறான்ற ஃபீல்ல இவங்க வந்து முழுக்க முழுக்க குருநாதனை அனுபவிக்க போகின்றார்கள், இறைவனை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் இறைவனாகவே மாறிவிடுகிறார்கள் இன்டைரக்டாக. டைரக்டா இல்லை, ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, சரியா?